வெல்கம் டு நியூ எபிசோட் ஆஃப் ஹெல்த் பேஸ்கட். புற்றுநோய் வந்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் சர்ஜரி பண்ணி அதுக்கு வந்து ரேடியேஷன் கொடுத்து கீமோதெரபி கொடுத்து எல்லாம் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து அதில் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸும் உண்டு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் கொடுக்கும்போது அதில் இருக்க கேன்சர் செல்ஸ் கெட்ட செல்ஸ் அழிக்கும் போது கூடவே சேர்த்து கொஞ்சம் நல்ல செல்ஸும் அழியும். அந்த நல்ல செல்ஸை நம்ம வர வைக்கணும். ஏன்னா நோயில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியானால் தான் நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து அடுத்த உபாதைகள் குறையும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த அருகம்புல் இருக்குது, அருகம்புல்லும் சாப்பிட்லாம். அந்த அருகம்புல் சாப்பிட்ற முறையிலேயே வந்து கீமோதெரபி கொடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய முடி கொட்டும், வாயெல்லாம் புண்ணாகும், ரேடியேஷன் கொடுத்தவங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். இப்போ ஏற்பட்டவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அருகம்புல் ஒரு கைப்பிடி எடுத்து பசும்பால் விட்டு ஒரு 6 மிளகு சேர்த்து நல்லா அரைச்சிடணும். அரைச்சிட்டு அதை வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தாங்கன்னாக்கா அந்த ரேடியேஷன் கீமோதெரபி கொடுத்தவங்கெல்லாம் வந்து அந்த உபாதைகள்லேருந்து ஓரளவு நிவர்த்தி அடையலாம். பட் இதுவே மருந்து ஆகாது. இருந்தாலும் வந்து அந்த அருகம்புல் என்ன பண்ணக்கூடியதுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உண்டு பண்ணக்கூடியது, ரத்தத்தை சுத்தி பண்ணக்கூடியது. நம்ம கீமோதெரபி ரேடியேஷன்லாம் கொடுக்கும்போது நம்ம ரத்தம் கொஞ்சம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டத்தில் தான் இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு ஒன்று அந்த சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி வருது. அதுக்கு வந்து அருகம்புல் ஒரு நல்ல உத்தரவாதம் உள்ள ஒரு மூலிகையாக இருக்கும். மேலும் பல மருத்துவ குறிப்புகளை சிறந்த மருத்துவர்களிடமிருந்து பெற ஹெல்த் பாஸ்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மேலும் பல உடல்நல குறிப்புகளை பெற ஹெல்த் பாஸ்கெட் சமூக வலைதளங்களோடு இணைந்திருங்க. Protect yourself from the COVID-19 pandemic by building your immune system. Let us join hands to make the world healthy.